தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. ஆர்வத்துடன் விண்ணப்ப படிவங்களை பெற்றுச் சென்ற வேட்பாளர்கள். தேர்தல் பார்வையாளர்களுடன் மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் ஆலோசனை. வாக்குப்பதிவு முன்னேற்பாடுகள், தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அமல்படுத்துவது குறித்து ஆலோசனை. தமிழக வேளாண் பல்கலைக்கழக தரவரிசை பட்டியல் வெளியீடு. நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி பூர்வஸ்ரீ 200க்கு 200 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்திலேயே முதலிடம். தமிழகத்தில் MBBS BDS படிப்புகளுக்கான 2ஆம் நாள் கலந்தாய்வு. 7.5% உள் ஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடங்கள் ஒதுக்கீடு. ஒரு வயதில் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற ஓய்வு பெற்ற ஆசிரியர் +2 முறையில் தேர்வு பெறாததால் கலந்தாய்வில் கலந்து கொள்ள முடியாமல் ஏமாற்றம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. சீறி பாய்ந்த காளைகளை போட்டி போட்டு அடக்கிய மாடுபிடி வீரர்கள். மயிலாடுதுறை அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆன்லைன் பதிவு முறையால் குளறுபடி என புகார். அறுவடை செய்த நெல்லை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவிப்பு. சித்தன்ன வாசலில் உள்ள உலக புகழ்பெற்ற சுற்றுலா தளத்திற்கு வெளி மாவட்ட மக்களின் வருகை அதிகரிப்பு. அடிப்படை வசதிகள் இல்லாததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். திருவனந்தபுரம் கோட்டத்தில் சரக்கு ரயில் தடம் புரண்டதால் ரயில் சேவைகளில் மாற்றம். 11 ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு.